ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் வண்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம அபு கார்டனில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், ஸ்விம் குள்ளெலாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், ப்ளஸ் அந்த தோட்டத்து பக்கம்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்றத பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பார்ட் டூவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது நெக்ஸ்ட் பார்ட் த்ரீ, தேர்ட் டே. தேர்ட் டே வந்து நம்ம என்னடா திருப்பியும் எங்கேயும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, தேர்ட் டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆற்றங்கரை பள்ளிவாசல். இது வந்து ஒரு ஃபேமஸான பள்ளிவாசல். நான் சின்ன வயசுலேருந்தே அந்த பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டு நான் வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேண்டிட்டு வரோமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நிறைவேறும், அந்த ஆசை நிறைவேறும். சின்ன வயசுலேருந்தே அது போய் பழக்கம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரூட்டெல்லாம் வந்து ரொம்ப பள்ளம் மேடுமா வந்து 3 hours 4 hours ஆகும். நாங்கள் அப்போலாம் ஜீப்பில் தான் போவோம். ஆனால் இப்போ வந்து ரூட்டெல்லாம் பயங்கரமாக 1 hour போயிட்டு அளவுக்கு, அதாவது இங்கே திருச்செந்தூர்லேருந்து 1 hour ட்ராவலிங் தான். அந்தளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு இப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். அதே வேனில் தான் வந்து இந்த 1 week இந்த வேனை நம்ம விட்றதா இல்லை. அங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எப்போ வருஷத்தில் ஒரு நாள் வந்து அங்கே அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் மொத்தமாக கிளம்பி போவோம். அங்கே வந்து கந்தூரி, அதாவது ஆடு வந்து ஆடு வெட்டி நம்ம வந்து கந்தூரி கொடுப்போம், அதாவது பிரியாணி மாதிரி போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆடு வாங்கியாச்சு, ஆடை வந்து இப்போது நம்ம வேனில் ஏற்றிடலாம். அது ஒரு நாள் முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சுருவோம். அக்கா வீட்டுக்கு தான் முன்னாடி போய்டுவோம் இல்லையா, அன்றைக்கே போய் ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு நம்ம கையால் அதுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து அது ஒரு முறை. ஸோ நாங்கள் ஒரு நாள் முன்னாடி ஆடு வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பும் போது வேனில் ஏற்றி இப்போ ரெடியாகி போயிட்டுருக்கோம். வேனில் நம்ம வந்து அங்கே நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock கிட்டே நம்ம கிளம்புறோம். அங்கே போகிறதுக்கு எப்படியும் 7:30 நம்ம ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு, ஏன்னா நம்ம நைட்டுக்கு டின்னர் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி ஒரு காஃபி டீ அதை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சமையல்காரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே சொல்லியாச்சு, நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் வந்து எல்லாமே நாங்கள் இங்கே வாங்கிட்டோம். எல்லாம் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றியாச்சு. அங்கே போயிட்டு சமையல்காரரும் மறுநாள் வர சொல்லியாச்சு, அங்கே வந்துடுவார், அங்கே தான் சமைக்க போகிறாரு. பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து ஃபாத்தியா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நம்ம அங்கே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாமே அங்கே நம்ம தான தர்மம் கொடுத்துட போகிறோம். ஸோ அதனால் நம்ம தேவைக்கும் எதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிலிண்டர் அடுப்பு அதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம பள்ளிவாசல் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 2 பேர் மட்டும் போயிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு இடம் பார்த்துட்டு வர போகிறோம். இடம் பார்த்துட்டு வந்துட்டு பெட்ஷீட்லாம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொருட்களை ஏற்ற போகிறோம். ஏன்னா முதல்ல மொத்த பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா அங்கே போய் இடம் தேடணும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போலாம் வந்து கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் அலோவ் பண்ணுறதில்ல சொன்னாங்க. இந்த பள்ளிவாசலோட மெயின் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து தான் நிறைய பேர் பஸ்ஸாக வந்து இறங்குவாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கவங்களாம் இப்போலாம் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஸோ 2 பேர் மட்டும் போயிட்டு இப்போ அந்த ஆடை வந்து நம்ம இந்த வேன்லேயே வந்து நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு பொருட்கள்லாம் அப்படி இருக்கும். 2 பேர் மட்டும் போயிட்டு உள்ளே போயிட்டு பள்ளிவாசலில் இடம் பார்த்துட்டு பெட்ஷீட் போட்டு வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம். பரவி குழந்தை போதுனா நீயும் மாடி. இங்க எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு, செருப்பால அடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம். சொல்றேன் கலாய்க்கிறேன். இங்க பாரு குரங்கு குரங்கு எல்லாம் காட்டிட்டு இருக்கு. என்னடா பின்னாடி வந்து அடிக்கிறியா? எல்லாம் பதிவாகும். மாமி வந்து மாமி ஆடு. ஆமா, ரவுடி ரவுடி சிம் பண்றோம். பாத்துருமா? பாத்துருக்கு. ஆமா,
சிம்பக்கு வலி எனக்கு பின்பக்கு வலி சந்து எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு பயணங்கள்? நல்லா இருந்துச்சு. இவ்வளவு மட்டும் வீடியோல காட்டாதீங்க. பிடிச்சிங்களா கம்மாவ? எனக்குமே நான் கேமராவையாவது ஒழுங்கா புடி. என்னடி எதையுமே பிடிக்க தெரியாது. எதுக்குதான் வந்திருக்காது? போதும் ஒண்ணு யாரு இப்படி ஐஷா இங்க தானே பாகுபலி டூ ஹீரோயின். ஆமா இங்கதான் பாகுபலி டூ ஹீரோயின் உனக்கு தெரியுமா? அது ஆட் பண்ணி விடலாம். ஏய் எதுக்கு நீ முன்னாடி போற? கண்ணு கல்லு மண்ணு ஓட்டெல்லாம் கவர் பண்ணி கண்ணு வருது. வாண்டி அடுத்த இல்ல இப்ப ஐஸ் வேணும் மாமே அவளுக்கு. போறது வர ஸ்ரீவள்ளி நல்லா இருக்கு. இந்த மாதிரி உள்ள வாணா வெளியவே பாத்துக்காது. எப்ப எடுத்த? நீங்களும் எடுக்கிறீங்களா? நாங்களும் எடுத்துட்டு நம்ம இப்போ ரூம் எல்லாம் பார்த்தாச்சு. நம்மளுக்கு தனியாக ரூமாக கிடச்சிது. இது மாதிரி ரூம் வந்து எங்களுக்கு எப்போவுமே கிடச்சதே கிடையாது. ஏன்னா எப்போவுமே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், கீழே வந்து நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த ரூம்ஸ் எல்லாம் எங்களுக்கு லைனாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து இடம் பிடிப்போம். இது வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற பாலிசி தான். அதைப்படி தான் நம்மளுக்கு வந்து நம்ம திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து காசு கிடையாது. ஒரு சில வெளியே வந்து பள்ளிவாசல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா லாட்ஜஸ்லாம் இருக்கும், அங்கே வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் எப்போவுமே வந்து தங்குவோம். இது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த லாஸ்ட்லலாம் வந்து உள்ள லாக் பண்ணியிருக்காங்க கூட்டம் இல்லாததுனால, பெரிய ஸ்பேஸாக இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்களா நாங்கள் அவ்வளோ பேர் மொத்தமாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு படுக்க தூங்கி எழுந்து காலையில் நம்மளோட இதை நிறைவேற்றிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த திணையிலேயே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த ரூம்குள்ளேயே வந்து நம்ம வந்து கீ வந்து கொடுத்துடுவாங்க. அதை வச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த திணையில் வந்து நம்ம படுத்துக்கலாம், இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் எங்களுக்கு இந்த ரூம் கிடச்சிது. ஸோ எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உள்ளே வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு வெளியவே வந்து எல்லாமே படுத்துக்கிட்டோம். இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்டி கடை, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அந்த கடையில் வந்து டீ கடை, டீலாம் கூட இருக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ப்ளஸ் குளிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான ஷாம்பு சோப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். மறுநாள் காலையாக ஆயிடுச்சு. நைட் நல்லா சூப்பராக நல்லா தூங்கி எழுந்துட்டோம். லைனாக அந்த திணையில் நாங்கள் ஒரு பெரிய ஷீட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை விரித்து எல்லாம் லைனாக படுத்தாச்சு. இப்போ காலையில் ஆயிடுச்சு எல்லாம் போய். இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுள்ளே வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, குளிக்கிற இடம்லாம் இருக்குது. நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நீ சூடாக ஒரு டீ ஒன்று போட்டு
நம்ம தான் அடுப்புலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஸோ எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அந்த பள்ளிவாசல் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதை சுற்றி. ஸோ ஒரு அது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் மொத்தமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம முடிச்சுட்டு, ஏன்னா காலையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நம்ம வெளியவே சாப்பிட்டுடுறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு ஆடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல கொடுத்து பொருட்கள்லாம் கொடுத்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஆடை கூட்டிகிட்டு போக போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கணும் ஆடை. ஆடை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே மஞ்சள் தண்ணி கரைச்சி அதுக்கு மேலே தெளிக்கணும். அது கொம்பில் வந்து பூ சுற்றுவோம், பூவெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கூட்டிகிட்டு போகணும். பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட இடம் இருக்காது, எப்போவுமே அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நான் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி பள்ளிவாசல் காலியாக இருந்ததே கிடையாது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்மளுக்கு இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது மொத்தம், அதனால தான் நமக்கு இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா எப்போவுமே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த மரத்துக்கிட்டலாம் படுத்துட்ருப்பாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வாட்டி தான் இவ்வளோ காலியாக இருக்குது. சரி, அதுவும் ஒரு விதத்தை நல்லதான, இந்த வாட்டி தான் நம்ம ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. சரி, ஆடு இப்போ கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தொட்டியில் வந்து எப்போவுமே வந்து டேப்பில் தண்ணி ஃபுல்லாகிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது எல்லாருமே இங்கே தான் கால் கழுவிட்டு ஒவ்வொரு வாட்டி பள்ளிவாசலுக்குள்ளே, அதாவது இந்த மெயின் பள்ளிவாசல் சுற்றி இருக்குது அதுக்குள்ளே உங்களதில், அதாவது கோவில் கருவறைக்குள்ளே போகிறதுன்னுவங்களே, அதே மாதிரி இந்த மெயின் இதுக்குள்ளே போகும்போது நம்ம இங்கே கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ நம்ம இங்கே இப்போ வந்து ஆடை வந்து இப்போ இங்கே குளிக்க வச்சிடலாம். வச்சுட்டு மஞ்சள் தண்ணியெலாம் தெளிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து உதறி விடணும். நம்ம தண்ணி ஊற்றுறவுடனே இது மாதிரி உதறி விட்டால் வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பவுமே வந்து இது மாதிரி டைமில் வந்து நம்ம எதாவது வேண்டிக்கணும். நம்ம வேண்டிக்கிட்டு இதே மாதிரி நல்லபடியாக வருஷம் வருஷம் வந்து இதை மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்து இதை மாதிரி இந்த பள்ளிவாசலுக்கு வரணும், நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம வேண்டிக்கும் போது இதை மாதிரி உதறி விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது. இப்போ நான் சொல்கிறது வந்து சில பேருக்குலாம் அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். மாட்டு மேலே தண்ணி ஊற்றுனா உதறாமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிண்டல் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டுருக்கறனால இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக செய்கிற சடங்கு அப்படின்றனால எனக்கு இது ஒவ்வொன்றுமே சென்டிமெண்ட்டு, ஒவ்வொன்றையும் எனக்கு ஒவ்வொரு எமோஷன் இருக்குது. ஸோ அதுபடி தான் நான் இந்த ஒரு இத்தனை வருஷமாக நான் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் நான் ரொம்ப நம்புவேன். மற்றவங்க பற்றி எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ மஞ்சள் தண்ணியெல்லாம் தடவிட்டு அதுமாதிரி நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கையால் அது ஊற்றுவோம். அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் அதுக்கு கொம்புக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம். அது வரைக்கும் தான் நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் ஆடு கட் பண்ணுறதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் இந்த ஒரு வாரம்தான் வந்து நாங்களோட மொத்த ஃபேமிலியுமே வந்து ஒன்று சேருவோம். எல்லாம் அங்கங்கே இருக்கோம், நாங்கள் எல்லாருமே வந்து எப்போயாவது மீட் பண்ணிக்கிறோம், அது வேறு விஷயம். அதுமாரி மொத்தமாக சேர்ந்து எங்கள் பெரியக்கா, சின்னக்கா, எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன், சின்னண்ணன், நாங்கள், எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த 1 வீக் நினச்சி தான், அடுத்த அந்த 1 இயர் ஃபுல்லாகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இந்த 1 வீக்கை நினச்சி தான். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம மொத்த ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து ஒன்றா ஊருக்கு போயிட்டு, ட்ரெயினில் ஒன்றா ஊருக்கு வந்து இதே மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வந்ததில் வந்து ஒன்றா சாப்பிட்டு சமைச்சு மொத்த பேரும், அது வந்து அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஒரு வாரத்தை நினச்சி அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் நினச்சி சந்தோஷப்படுவோம். ஸோ அதுக்காக கூட ஒரு ட்ரிப்பு வந்து இது ஒரு சாக்கு வச்சும் கூட நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். இந்த வேண்டுதலுக்கு ஒரு பக்கம் நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சு, நம்ம மொத்த ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ எங்களுக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம். ஒரு 2-3 வருஷமாக எங்களால் வர முடியல. இந்த கோவிட்னால் எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2-3 வருஷமாக வர முடியல. இந்த வாட்டி இந்தளவுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கவங்களெல்லாம் வந்து அலோவ் பண்ணலையாம். ஸோ கேரளாலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ காலியாக இருக்குது நம்மளுக்கு. எங்களுக்கு நாங்கள் எப்படிடா சரி எங்களுக்கு இருக்குது, நம்ம விசாரிச்சுட்டு தான் வந்தோம், எங்களுக்கெல்லாம் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு தான் வந்தோம். பாருங்கள், ஆடு உதறி விட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பள்ளிவாசல். இது இங்கே என்ன வேணுனாலும் வந்து பார்த்திங்கன்னா உடனே நடக்கும். இது வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம்ன்ட்டு நான் இந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாலாம் நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் இது வந்து நான் வந்திருக்கேன். நான் வருஷம் வருஷம் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறமாவும் வருஷம் வருஷம் வரணும்னு நான் இந்த அந்த ஆண்டவனையே நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி சந்தோஷத்தோடு இதே மாதிரி ஒத்துமையோடு நான் வரணும்னு வேண்டிக்கிறேன். இப்பயும் ஆடு வதறது பாருங்கள், அப்போ அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். சமையல் வேலை ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு. நம்ம ஆடு கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேசினில் மட்டும் தேவையான அளவு எடுத்துகிட்டு போய் பள்ளிவாசல் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபாத்தியா ஊற்றிட்டு வந்துடணும். வந்துட்டு அந்த நம்ம மொத்தமாக செஞ்சுருக்க சாப்பாடில் அதை ஒன்றா கொட்டி கிளறிட்டு நம்மளுக்கு தேவையான சாப்பாடெலாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நாங்களும் வந்து நிறைய பேர் இதில் போய் வாங்கியிருக்கோம். அதை பிரசாதம் மாதிரி தான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துடலாம். ஸோ அப்படி தான் நல்லபடியாக முடிஞ்சுது. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல, நான் அந்த டென்ஷனில் எடுக்க முடியல, மறந்துட்டேன். ஸோ இதுதான் பள்ளிவாசலோட என்ட்ரன்ஸு. நம்ம வந்து பேக் சைடே வந்ததுனால நைட்டில் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளுக்கு எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. வெளியே ஃபுல்லாக அவ்வளோ கடைங்க இருக்கும். இங்கே வந்து வெறும் கந்தூரி பிரியாணி கொடுக்கறது மட்டும் கிடையாது, பால் பழம் தேங்காய் பால் பழம் போட்டு அதை மிக்ஸ் சக்கரை போட்டு அதை வந்து பக்கெட் பக்கெட்டாக வந்து வெளியே சேல்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கெட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய பேர் உள்ள ஃபாத்தியா ஊற்றிட்டு அதை வந்து நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஜூஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி பெரிச்சம்பழம் அதை மாதிரி நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்கலாம். பள்ளிவாசல் உள்ளவெல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கலை, அது அலோ பண்ணல, நானும் வந்து எடுக்கலை. ஸோ நல்லபடியாக நம்ம வந்து கந்தூரி கொடுத்து முடிச்சிட்டோம். என்னுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறிச்சு. ஒவ்வொரு வருஷமும் அந்த என்னது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மே மாதம் நான் இப்படி தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய இதை வேண்டுதல் நிறைவேற்றிட்டுருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நான் சேர்த்து வைப்பேன். மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதுக்குன்னு ஒரு உண்டியல் தயாரித்து அந்த உண்டியலுக்குள்ளே மாதம் சேவ் பண்ணிவிட்டு வந்து அந்த வருஷ முடியும் போது நம்ம ஒரு வருஷம் இல்லை நம்மளால் எப்போ போக முடியுதோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அது மாதிரி எப்போ போக முடியுதோ அப்போ அந்த உண்டியில் உடச்சி அதில் இருக்க கேஷ் எடுத்துக்கிட்டு அது கூட நம்மளோட இதுவும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி வந்துடுவோம். நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து போயிட்டு வர வரைக்கும் அந்த உண்டியல் செலவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாக சந்தோஷமாக என்னுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஸோ நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிறோம், அதாவது அக்கா வீட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். எல்லாம் திருப்பி நம்மளோட பாத்திர பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துக்கு எல்லாம் டயர்டில் இருக்காங்க. நல்லபடியாக போய் ஊர் போய் சேரணும். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த பள்ளிவாசல் பற்றி தெரிஞ்சு இங்கே போகணுன்னு விருப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், அதாவது பார்ட் 4 நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் வண்டர்வேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே நினைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.